முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு தொடக்க விழாவிற்கு தலைமை தாங்கி இந்த விழாவை இன்றைக்கு தொடங்கி வைத்து உரையாற்ற இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் உள்ளிட்ட மேடையிலே அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தோழமை கட்சியை சார்ந்திருக்கிற அன்பிற்குரிய தலைவர்களே, ஏதோ வங்கக்கடல் இன்றைக்கு வேறு கொண்டு சென்னை மாநகரத்துக்குள்ளே புகுந்து விட்டதோ என்று ஐயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அலை கடல் என திரண்டிருக்கிற அன்பிற்குரிய தோழர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். டாக்டர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழா தொடங்குவது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டிகளிலெல்லாம் அவருடைய வாழ்வினுடைய மகத்தான சாதனைகளை விளக்குவது மட்டுமல்லாமல் அவர் எந்த கொள்கைகளை கோட்பாடுகளை தமிழகத்திலே இந்தியாவிலே நிலைநிறுத்த விரும்பினாரோ அதை மீண்டும் மக்களுக்கு நினைவூட்டுகிற அந்த விழாவை கொண்டாடுகிற முறையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திட்டமிட்டிருப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்கள் சொன்னதைப் போல ஒரு நாள் விழாவிலே அவருடைய எல்லா விதமான பரிமாணங்களையும் பேசி முடித்துவிட முடியாது. பல்வேறு பரிமாணங்களை பல்வேறு கோணங்களை கொண்டிருக்கிற ஆய்வு செய்தால் கூட அது முடிவில்லாத ஒரு ஆழ் கடலை போல அப்படிப்பட்ட விரிந்த அரசியல் வரலாறு டாக்டர் கலைஞருடைய வரலாறு. என்னை பொறுத்தவரையிலே அவர் ஒரு தனி வார்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்தியாவிலே எத்தனையோ பல ஆளுமைகள் இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஆளுமையிலே ஒரு முத்திரை பதித்த ஆளுமையாக டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு டாக்டர் கலைஞர் அவர்களை நாம் பார்க்கிற போது இருக்கிற பெருமிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், தன்னுடைய பிள்ளை பருவத்திலேயே அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது நமக்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கிறது, நம்புவதற்கு கூட சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஃப்ரண்ட்லைன் என்கிற ஆங்கில பத்திரிகை அவரை பற்றிய ஒரு சிறப்பு இதழிட்டு அதிலே ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே அவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், 13 வயதிலே தன்னுடைய முதல் சரித்திர நாவலான செல்லச்சந்திராவை தமிழிலே எழுதியவர் டாக்டர் கலைஞர் என்று எழுதியிருக்கிறார்கள். 13 வயதிலே நமக்கு எந்த அளவுக்கு எழுத முடியும் என்பது வேறு விஷயம், எந்த அளவுக்கு படிக்க முடியும் என்பது வேறு விஷயம். ஆனால் 13 வயதிலே ஒரு சரித்திர நாவலை எழுத முடியுமா என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையிலே டாக்டர் கலைஞரை தவிர அப்படிப்பட்ட சிறமை படைத்திருப்பவர் வேறு யாரும் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. அதை பதிர்த்த போது நான் அதிர்ந்து போனேன். இப்படி 13 வயதிலே எழுத முடியுமா? ஏதாவது இட்டுக்கட்டி எழுதியிருப்பார்களோ என்று அந்த கட்டுரையுடைய ஆசிரியரை தொடர்பு கொண்டு நான் கேட்டேன். நம்முடைய இந்து பத்திரிகையில் இருக்கிற ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் டாக்டர் கலைஞரை பற்றி ஒரு ஆய்வு நூல் வெளியிட்டிருக்கிறார். இப்படி எழுதியிருக்கிறீர்களே, இது உண்மையா என்று கேட்டபோது அவர் சொன்னார், அது 100க்கு 100 உண்மை. அந்த செலச்சந்திரா என்கிற நாவல் இப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகமாக இருக்கிற அறிவாலயத்திலே அது ஒரு அரைப்பக்க நூலாக இருக்கிறது. முழு நூல் கிடைக்காத காலத்தினாலே அதை பதிப்பீடு செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதைவிட ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அந்த நூலுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த 13 வயதிலே ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். அந்த முன்னுரையை பற்றி அவர் எழுதுகிறார், அந்த பத்திரிகையாளர் எழுதுகிறார், இன்றைய திராவிட நாடு, இது கலைஞர் எழுதுறது 13 வயதில், இன்றைய திராவிட நாடு அதன் கலைகளையும் நாகரிகத்தையும் இழந்து சாதிய மூட நம்பிக்கைகள் ஆகியவற்றில் சிக்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழை அழித்தொழிக்க சதிவேலைகள் தொடங்கியிருக்கின்றன. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு உள்ளிட்ட திராவிட மொழிகளில் பழம்பெருமிக்கான தமிழை அழிக்க விரும்புகிறார்கள். திராவிடர்கள் விழுத்தெழிய வேண்டிய நேரம் இது என்று
அந்த நூலுக்கு டாக்டர் கலைஞர் அவர்களே அப்போது ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். அந்த முன்னுரையை பற்றி எழுதுகிற போது அந்த ஆசிரியர் எழுதுகிறார், அவர் எழுதியதில் ஒரு எழுத்து பிழையை நம்மால் பார்க்க முடியவில்லை, இலக்கண பிழையோ வாக்கிய அமைப்பு பிழையோ இல்லாமல் எழுதியிருக்கிறார் என்று அவர் எழுதுகிறார். நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், 13 வயதிலே திராவிடத்தை பற்றி, திராவிட இயக்கத்தை பற்றி, திராவிட நாட்டை பற்றி அவ்வளவு புரிந்து கொண்டிருக்கிற ஒரு தனி வார்ப்பாகத்தான் டாக்டர் கலைஞர் இருந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சென்னையிலே கோட்டையிலே அமர்ந்திருக்கிற ஆளுநர் மாளிகையிலே அமர்ந்திருக்கிற அரைவேக்காடு ஆளுநருக்கு அந்த அறிவிலே ஒரு அரைசதமான கூட இல்லையே என்பதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது. திராவிடத்தை பற்றி, தமிழை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி, தமிழுடைய தொழில் வளத்தை பற்றி எல்லாம் என்னவெல்லாம் பேசுகிறீர்கள். அரசாங்கத்தினுடைய மாளிகையிலே அமர்ந்து கொண்டு நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேச முடியுமா? எந்த விதமான கட்டுப்பாடும் உங்களுக்கு கிடையாதா? எனவே இப்படிப்பட்ட ஆளுநர்கள் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம், 13 வயதிலே டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்படிப்பட்ட இந்த கொள்கைகளை தூக்கி நிறுத்த தமிழகத்திலே விரும்பினாரோ அந்த கொள்கைகளை எல்லாம் இன்றைக்கு சாவுமணி அடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் சனாதன சக்திகள் இன்றைக்கு இந்தியாவிலே வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த சனாதன சக்தியினுடைய ஒரு அடிவரிடியாக, அது ஈயப்பட்டிருக்கிற ஒரு அம்பாகத்தான் இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே டாக்டர் கலைஞர் அவர்கள் எந்தெந்த கொள்கைகளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள்? இங்கே பலரும் சொன்னார்கள், இந்த நாட்டிலே இருக்கிற சனாதனத்தை, பிராமணியத்தை எதிர்க்கிற அந்த மகத்தான போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினார்கள். இந்தியினுடைய ஆதிக்கம் கூடாது, தங்க தமிழுக்கு முன்னுரிமை வேண்டும், உடல் மண்ணுக்கு என்கிற அந்த போராட்டத்தை நடத்திய பெருமை டாக்டர் கலைஞருக்கு உண்டு. அதேபோல இன்றைக்கு சாதிய சனாதனத்திலே விழுந்திருக்கிற இந்த சமூகத்திலே அடித்தட்டு மக்களாக இருக்கிற, உண்மையிலேயே நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், பெரியார் அவர்கள் கடைசியாக சொல்லிவிட்டு சென்றார்கள், இந்த நாட்டிலே எனக்கு கோயிலுக்குள்ளே அந்த கருவறைக்குள்ளே அர்ச்சகராக செல்லுகிற அந்த நிலைமை ஏற்படவில்லையே என்று வேதனைப்பட்டு சென்றார்கள். அந்த வேதனையை நிறைவேற்றுகிற முறையிலே இந்தியாவிலேயே முதன்முறையாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்கிற சட்டத்தை போட்டு அந்த கருவறைக்குள்ளே அந்த நுழைந்து வைத்த பெருமை என்பது டாக்டர் கலைஞர் அவர்களை சாரும். இப்படி எத்தனையோ அடுக்கிக் கொண்டே போக முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆட்சிக்கு வர வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். அதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கம், லட்சியம். ஆனால் அப்படி அதிகாரத்துக்கு வருகிற போது, இந்த நாட்டுக்கு ஒரு பேராபத்து வருகிற போது, அந்த ஆபத்தை எதிர்ப்பதா அல்லது அதிகாரத்திலே ஒட்டி கொண்டிருப்பதா என்று கேள்வி எழுப்புகிற போது டாக்டர் கலைஞர் அவர்கள், அதிகாரம் போனாலும் பரவாயில்லை, அதிகார துஷ்பிரயோகத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தன்னுடைய ஆட்சி காலத்திலே 2 முறை தன்னுடைய பதவியை இழந்தவர் தான் டாக்டர் கலைஞர். பதவியை இழந்தாரே தவிர அதற்காக கலங்கவில்லை. அதற்காக அடக்குமுறை ஏவிவிடப்பட்ட போது கூட அதற்காக அஞ்சாத இயக்கமாகத்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நெஞ்சிறுதியோடு போராடியது என்பதை நாம் கடந்த கால வரலாற்றிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போலத்தான் மாநில சுயாட்சி, இன்றைக்கு கவர்னருக்கு, இன்றைக்கு மத்தியிலே இருக்கிற மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்கிறது மட்டுமல்ல, இந்தியா என்பது ஒரு கூட்டமைப்பான ஒரு நாடு. இங்கே ஒரே ஆட்சி, மத்திய ஆட்சி என்பது இருக்கக்கூடாது. மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்பதற்கு இங்கே ராஜமன்னா குரு உருவாக்கி அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றது மட்டுமல்ல, கடைகோடியிலே இருக்கிற காஷ்மீரத்து முதலமைச்சராக இருக்கிற பருக்குதல் அவரையும், கேரளாவிலே இருந்த EMS நம்பிவதிபாடு உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையிலே ஏற்றி மாநில சுயாட்சியை இந்தியா முழுவதும் முன்னெடுத்து செல்லுகிற அந்த மகத்தான காரியத்தை செய்ததிலே அவருடைய பங்கை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. அதேபோல திராவிட இயக்கம் பெரியாருடைய கொள்கைகளை தான் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தாலும், உழைப்பாளி மக்கள் தொழிலாளிகளுடைய கொள்கையிலே உறுதியாக இருந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் இந்தியாவிலேயே முதன் முறையிலே மே தினத்திற்கு விடுமுறை என்கிற, தொழிலாளி வர்க்க தினத்துக்கு விடுமுறை அளித்திருக்கிற அப்படிப்பட்டதை செய்தார்கள். பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் நான் சந்திக்காமல் இருந்திருந்தால்
ஒரு கம்யூனிஸ்டாக நடைபெற்றிருப்பேன் என்பதை தன்னுடைய வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிற, அப்படி ஒட்டுமொத்தமான சிந்தனை என்று வருகிற போது உழைப்பாளிகள், ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், மைனாரிட்டி மக்கள், இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு கொண்டு வந்தது மட்டுமே சாதனை அல்ல, பக்கத்திலே இருக்கிற ஆந்திராவிலே கொடுத்தார்கள், அது நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது, கன்னடத்திலே கொடுத்தார்கள், அதை பறித்து விட்டார்கள், ஆனால் தமிழகத்திலே டாக்டர் கலைஞர் கொடுத்திருக்கிற, இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த இடஒதுக்கீடை பறிக்கவே முடியாத சட்ட பாதுகாப்போடு கொடுத்தார் என்பதுதான் மிகுந்த பாராட்டுக்குரிய விஷயம். அதேபோல அடுக்கிய மூட்டையிலே அடிமூட்டையாக இருக்கக்கூடிய அருந்திய மக்களுக்கு 3% இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் வைத்த போது அருந்ததிய மக்களுக்கு என்ன இடஒதுக்கீடு என்பது மட்டுமல்ல, இடஒதுக்கீடு எதற்கென்று எண்ணவில்லை, அதற்காக பல நடவடிக்கைகளை எடுத்து நீதிமன்றங்கள் போனால் கூட அந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய முடியாத அளவுக்கு அருந்ததிய மக்களுக்கு 3% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றிய பெருமை நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களை சாரும். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இப்படி மாநில சுயாட்சிக்காக போராடிய கலைஞரை கொள்கையை இன்றைக்கு களங்கப்படுத்துகிற, அதை முறியடிக்கக்கூடிய அரசை நடவடிக்கை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. மொழி உரிமையை தட்டி பறிக்க பார்க்கிறார்கள், மாநில உரிமையை தட்டி பறிக்க பார்க்கிறார்கள், மாநிலத்தினுடைய நிதி ஆதாரங்களை எல்லாம் அள்ளி கொண்டு செல்கிறார்கள். எந்த சனாதன சக்திகளை எதிர்த்து கலைஞர் போராடினாரோ அந்த சனாதனத்தை மீண்டும் அரியணையற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கலைஞருடைய 100 ஆண்டு விழா என்பது கலைஞருக்கான விழா அல்ல, சனாதன சக்திகளுக்கு சாவு மணிக்கடிக்கிற விழாவாகத்தான் இந்த விழாக்கள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். டாக்டர் கலைஞர் அவர்களை இந்தியாவே எதிர்பார்த்தது. மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி இல்லை, யார் பிரதமராக வர வேண்டும் என்று கேள்வி எழுந்த போதெல்லாம் ஒரு தென்னகத்தினுடைய கடைகோடி புற கிராமத்திலே பிறந்த அந்த தலைவன் டெல்லி மாநகரத்திலே சென்று இந்தியாவினுடைய அரசியல் திசையை தீர்மானிக்கிற ஒரு மகத்தான பங்களிப்பை அன்றைக்கு நாட்டினார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய ஜோதிபாசு, ஹரிகிருஷ்ண சிங் சுதீர் உள்ளிட்ட தலைவர்களோடு சேர்ந்து. அன்றைக்கு எப்படி தேசம் டாக்டர் கலைஞரை எதிர்பார்த்ததோ அதேபோல்தான் இன்றைக்கு தேசம் சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்கு இந்தியாவிற்கு ஒரு உத்த தலைவனாக டாக்டர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு சனாதன சக்தியை வீழ்த்துகிற ஒரு சக்தியாக அமைய வேண்டும் என்று இன்றைக்கு எதிர்பார்க்கிற நிலைமை. தமிழகத்திலே எப்படி அண்ணாமலைக்கும் அவருடைய வாரிசுகளுக்கும் ஒரு அடிமை கட்சியாக இருக்கிறவர்களுக்கு தமிழகத்திலே இடமில்லை என்று சொல்லுகிற நிலைமையை நாம் உருவாக்கி இருக்கிறோமோ, அப்படி இந்தியா முழுவதும் அந்த சனாதன சக்திகளுக்கு இடமில்லை என்று சொல்லுகிற அந்த மகத்தான அந்த அணியை உருவாக்குற அந்த பணியில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய MK ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுப்போடு நிச்சயமாக 2024 நடைபெறுகிற தேர்தலில் மத்தியிலே மோடி ஆட்சி முடிவுக்கு வந்தது, அவர்கள் கட்டியிருக்கிற சனாதன அடையாளமாக இருக்கிற சனாதன நாடாளுமன்றம் என்பது இன்றைக்கு மாற்று நாடாளுமன்றமாக அமைக்கிற அப்படிப்பட்ட காரியத்தை நாம் நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியோடு இந்த 100 ஆண்டு விழாவை கலைஞருக்கு கொண்டாடுகிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நான் ஒரு கம்யூனிஸ்டாக மாறியிருப்பேன் என்று சொன்னார்கள், அந்த வழியிலே நான் ஒரு வேண்டுகோளையும் இங்கே ஏற்கனவே வைத்திருக்கிறேன். இந்த 100 ஆண்டு விழா முடிவதற்குள்ளே உலக தொழிலாளி வர்க்கத்தினுடைய சமதர்ம சோசியலிச தத்துவத்தினுடைய மகத்தான மேதையாக இருக்கிற காரல் கம்யூனிஸ்ட் தத்துவத்தினுடைய தந்தையாக இருக்கிற காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு சென்னையிலே ஒரு சிலையை நிறுவி இந்தியாவே திரும்பி பார்க்கிற அப்படிப்பட்ட சரித்திரத்தை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.